फ्रेंड्स वेलकम बैक टू चैनल मुसी टिप्स तमिल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேக் தான் ரெடி பண்ண போறோம் ஃபேஸ் பேக் அது பாத்தீங்கன்னா டாக்டர் ஷர்மிகா சொன்ன ஒரு ஆறுமுகம் ஃபேஸ் பேக்னு ஒரு ஃபேஸ் பேக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது வந்து ஒர்த்தா அது வந்து எப்படி எனக்கு வர்க் ஆச்சு எல்லாமே வீடியோல சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனல்ல புதுசா பார்க்குற फ्रेंड्स அந்த கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் சிம்லயே கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபைல் ஆவறோம் நீங்களும் நம்ம சேனல்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கம்மியான குவாண்டிட்டி தான் சொல்றேன் அவங்க பாத்தீங்கன்னா வந்து 100 கிராம் சொல்லிருந்தாங்க பட் நான் வந்து 1 வீக் தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்க போறேன் இல்ல நீங்க வந்து 100 கிராம்னா வந்து நான் சொல்றது எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க துளசி பவுடர் மட்டும் வந்து 50 கிராம் அவங்க எடுக்க சொல்லிருப்பாங்க பட் நான் வந்து இன்னைக்கு வந்து 1 வீக் அளவா தான் நான் எடுத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து கற்றாழையோட பவுடர் தான் எடுத்துர்க்கேன் ஆலோவேராவோட பவுடர் இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஆன்லைன்லயே அவேலபிளா இருக்கு நான் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்க போறேன் அவங்க பாத்தீங்கன்னா வந்து 100 கிராம் ஆலோவேரா பவுடர் எடுத்துக்க சொல்லிருந்தாங்க பட் நாம வந்து 1 வீக் வந்து ட்ரை பண்றதுக்காக ரெடி பண்றேன் அதனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ அந்த கற்றாழை பவுடர்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் பன்னீர் ரோஸ் பெட்டல் பவுடர் தான் எடுத்துர்க்கேன் ரோஜா இதழோட பவுடர் இதுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில அவேலபிளா இருக்கும் அதுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துர்க்கேன் துளசி மட்டும் பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன் ரோஸ் பெட்டல் பவுடர் பன்னீர் ரோஸா பார்த்து வாங்கிக்கோங்க அதான் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆவாரம் பூ பவுடர் எடுத்திருக்கேன் அதுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணால் இது உங்களுக்கு 10 டேஸ் வரைக்குமே வருது பட் நீங்கள் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா இது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு 5-6 டேஸ் வரைக்கும் வரும் இப்போ நான் சொல்கிற ரேஷியோ ஆவாரம் பூ பவுடர் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குப்பை மேனி இலை பவுடர் அதுவும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து துளசி பவுடர் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மற்றது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் துளசி மட்டும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து 1 இலை தாமரை பவுடர்னு இது வந்து நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் துளசி மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதோடய டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஆட் பண்ணிக்க எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஹெர்பலானவும் நம்ம ஸ்கின்க்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது அவங்க சொன்ன மாதிரி இது எப்படி ஒர்க்காச்சு எல்லாமே நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுங்கள் மெயினாக நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நல்லது பவுடர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் பவுலில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆகலைனாலும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆயிரும் இப்போ நம்மளோட அந்த பேக் ரெடி ஆயிருச்சு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இதில் நீங்கள் நெக்கு ஹேண்டு எல்லா பக்கம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இது நார்மல் வாட்டர் ஊற்றியே நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி பேக்காக தான் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் இதில் வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது எனி ஜூஸஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வெறும் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன் அதுவும் நம்ம குடிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப வாட்ரி ஆகாமல் ரொம்ப கெட்டியாக ஆகாமல் ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சி இருந்தால் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அந்த கன்சிஸ்டன்சி எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வந்து இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்டே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்கின்னை க்ளோ படுத்திருக்கும் நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும்
இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடச்சி, நல்லா ஸ்கின் நல்லா க்ளோவாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடர் வச்சு நான் சோப் ரெடி பண்ணியிருக்கேன், அதை தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து போன டைம் வந்து கோஜிக் ஆசிட் ட்ரை பண்ணோம், அதுவுமே நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சோப் ரெடி பண்ணி தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பர்சனலாக. இப்போ அந்த சோப் மேக்கிங் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வரும், ஒன்று நம்மளோட முசி டிப்ஸில் வரும், இல்லைனா நிஷா பியூட்டி ஷைனில் வரும். கண்டிப்பாக நான் அதோடய லிங்க் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வச்சு எப்படி நான் சோப் ரெடி பண்ணேன் எல்லாமே நான் டீட்டெயிலாக அதில் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு இந்த பவுடர் வச்சு நான் அந்த சோப் செஞ்சதுக்கு. சூப்பராக நல்ல ஒரு ஒரே ஃபஸ்ட் டைமே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. இந்த பேக் போட்டுமே அப்படி தான் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடச்சிச்சு. இது நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த நம்ம ஸ்கின் நல்லாவே ஒரு க்ளோ கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பண்ணிட்டேன், இப்போ நான் ஹேண்டில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 minutes மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குது, அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஸ்கின் க்ளோ ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இது என் ஃபேஸில் அப்ளை பண்ணி எனக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஈவன் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரில். கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லாவே ஒர்த்தான ஒரு இது. நீங்கள் வந்து காசு கொடுத்து வெளியே வந்து ஃபேஸ் பேக்லாம் வாங்காமல் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரி இது நல்லாவே ரிசல்ட் கிடச்சிச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.